ராபர்ட் கிரீன் மாஸ்டரின்ற இந்த புத்தகத்தில் நம்மளை அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதை விட நம்மளோட சக்ஸஸும் நம்மளை அடுத்தவங்க ப்ரைஸ் பண்ணுறதும் தான் மிகப்பெரிய டேமேஜை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளை பற்றி நம்ம எப்போ பெருமைப்பட்டுக்கிறோமோ அது மிகப்பெரிய டேமேஜை நமக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தி ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரு அனிமே. அதில் 7 வில்லன்கள் இருப்பாங்க. அந்த 7 வில்லனோட பேர் ராத், கிளட்டனி, ஸ்லாத், என்வி, லஸ்ட், கிரீட், ப்ரைட். இந்த 7 என்னன்னு கிறிஸ்டனிட்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தி 7 அப்படின்ற அந்த மூவி பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்டனிட்டியில் தி 7 டெட்லி சின், 7 கொடிய பாவங்கள்னு சொல்லப்படுற 7 சின் தான் இது. இந்த 7 வில்லன்களில் இந்த ப்ரைடு அப்படின்ற வில்லனை நம்மளால் அந்த அனிமேல கண்டே பிடிக்க முடியாது. எப்போ அவங்களா இவன் தான் ப்ரைடு, இவன் ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு காட்டுறாங்களோ, அப்போ அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய வில்லன் இந்த ப்ரைடு தான் அப்படின்னு நமக்கு தோணும். ஹீரோவால் தோக்கடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய வில்லனாக இருப்பான். ஸோ இந்த 7 விஷயத்தையும் தமிழில் சொல்லணும்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோவப்படுறது, ரொம்ப அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, பேராசைப்படுறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அளவுக்கு அதிகமாக காம இச்சைகள் இருக்கிறது, அதுக்கடுத்து நம்ம மேலேயே நம்ம பெருமைப்பட்டுக்கிறது. இந்த 7 விஷயத்தையும் பார்க்குறப்ப நம்ம மேலேயே நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய தப்பாக தெரியலையே அப்படின்னு தோணும். அப்புறம் ஏன் ராபர்ட் கிரீனும் இந்த அனிமேலையும் இந்த ப்ரைடுன்றதை ரொம்ப பெரிய வில்லனாக காட்டியிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அதனால தான் சில விஷயங்கள் ப்ரைட் சம்மந்தமாக எடுத்து படித்தேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ரைடு அப்படின்றது ஏன் ரொம்ப பெரிய வில்லன் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தி 7 டெட்லி சின், 7 கொடிய பாவங்கள் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணதுனால, முதல்ல இந்த ப்ரைடு பற்றி, இந்த பெருமை பற்றி, அகங்காரத்தை பற்றி கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது அப்படின்றத குயிக்காக பார்த்துருவோம். கிறிஸ்டியானிட்டியில் ப்ரைடை வந்து மதர் ஆஃப் ஆல் அதர் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைட் இஸ் த டோர் ஆஃப் ஆல் அதர் சிக்ஸ் சின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைடு அப்படின்ற ஒரு பாவத்தை நம்ம பண்ணுறது மூலமா அடுத்த 6 பாவத்தையும் நம்ம பண்ணதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. கிறிஸ்டியானிட்டியில் லூசிஃபர் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் உண்டு. காட் நிறைய ஏஞ்சலை உருவாக்குறாரு கிறிஸ்டியானிட்டியில். அதில் ரொம்ப அழகான ஒரு ஏஞ்சல் யாருன்னா லூசிஃபர். அந்த லூசிஃபருக்கு நம்ம ரொம்ப அழகு அப்படின்னு ஒரு கர்வம் உண்டாகுது. நம்ம கடவுளை விட பெரிய ஆள் அப்படின்னு லூசிஃபருக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால நட்சத்திரங்களுக்கு மேலே ஒரு இருக்கை அமைச்சு அதில் போய் உட்காரவும் ஆரம்பிக்கிறான். நிறைய படையை சேர்த்துக்கிட்டு கடவுள் மேலேயே போர் எடுத்து போகிறான். கடைசியில் அந்த போரில் தோத்தும் போயிடுறான். அதனால் கடவுள் அவனை இதுக்கப்புறம் நீ சொர்க்கத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அவன்கிட்ட இந்த அழகையும் பறிச்சுக்கிறாரு. அப்படி அழகை பறிக்கப்பட்டு நரகத்துக்குள்ளே போன லூசிஃபர் தான் சாத்தான், சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுற கிறிஸ்டியானிட்டியோட ஒரு மிகப்பெரிய வில்லன். ஸோ இங்கே கவனித்து பார்த்தோன்னா கிறிஸ்டியானிட்டியோட ஒரு மிகப்பெரிய வில்லன் உருவாகிறதுக்கு ஒரே காரணம் அவன் மேலே அவனுக்கு இருந்த ஒரு அகங்காரம், ப்ரைட். ஸோ இதிலிருந்து கிறிஸ்டியானிட்டி ப்ரைடை எவ்வளவு கொடூரமான வில்லனாக சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு கதை, பைபிளில் இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்ற கதை. ஆடமும் ஈவும் இந்த உலகத்துக்கு வந்தப்போ ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அந்த ஆப்பிளை சாப்பிட்றது மூலியமாக நீ கடவுளை விட பெரியாள் ஆகிடுவ அப்படின்னு சாத்தன் அவனை பிரெயின் வாஷ் பண்ணுது, ஆடமையும் ஈவியும். அதனால ஆடமும் ஈவும் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றாங்க. இந்த கதையும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆடமும் ஈவும் கடவுளை விட நான் பெரியாள் ஆகணும், நான் ரொம்ப ஒரு பெரியாள் அப்படின்னு நினச்சதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செஞ்சதாகவும் பைபிள் நமக்கு சொல்லுது. ஸோ இந்த கதையிலையும் ப்ரைடு அப்படின்ற விஷயத்த ரொம்ப பெரிய பாவமாக சொல்கிறாங்க. பைபிளில் இன்னொரு வாசகம் வருது, ப்ரைட் கோஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேரழிவுக்கு முன்னாடி கண்டிப்பாக அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற வார்த்தையை படித்தாலே கண்ணு முன்னாடி வர ஒரு வரலாற்று நிகழ்வு என்னென்னா, கிபி 64 நீரோ அப்படின்ற ரோம் சாம்ராஜ்யத்தின் மன்னன் ரோம் நகரத்தையே, ஒட்டுமொத்த ரோம் சாம்ராஜ்யத்தையும் தீயில போட்டு கொளுத்துனதாக ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது தீயில பற்றி எரியிறப்ப நீரோ அப்படின்ற மன்னன் ஃபிடில்ன்ற இசைக்கருவியை வாசிச்சுக்கிட்டு அதை ரசித்ததாகவும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இதுக்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னாலும் நீரோ அப்படின்ற மன்னன் ஒரு மிகப்பெரிய அகங்காரம் வாய்ந்த மன்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. செனேக்கான்ற ஃபிலாசபரை கொன்னதும் அவன் தான்.
ஸோ இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நீரோன்ற மன்னனோட செல்ஃப் ப்ரைடு தான், அகங்காரம் தான், அகந்தை தான். ஸோ கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா ப்ரைடு அப்படின்றது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இப்போ கிறிஸ்டியானிட்டி இந்த கடவுள் இந்த மித்தாலஜி எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உண்மையாக இந்த ப்ரைடுக்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சோ இல்லை சைக்காலஜி வச்சு இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ப்ரைட்னா என்ன, இந்த ப்ரைட் ஏன் நமக்கு வருது? ப்ரைட்னா அடுத்தவங்களை விட ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் சுப்பீரியர் அப்படின்னு நினச்சிக்கிறது, அவங்கள விட நான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது. இப்படி நினச்சிக்கிறது மூலியமாக நமக்கே தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களை நம்மளை விட கீழே, அவங்க நம்மளை விட இன்ஃபீரியர் அப்படின்னு நினைக்கிறது. இந்த ப்ரைடு ஏன் வருது? ஜான் அமோடியோ அப்படின்ற சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜி டுடேல ஒரு விஷயத்த சொல்கிறார். இந்த ப்ரைடு வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னா புவர் செல்ஃப் ஒர்த்தும் ஷேமோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அவ்வளோ ஒர்த்து இல்லையோ அப்படின்னு நினைக்கிறதும் நம்ம மேலேயே நமக்கு ஒரு சின்ன அவமானம் இருக்கிறதும் தான் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்கிறார். எப்போ நம்ம ஒர்த்து இல்லையோ அப்படின்னு நினைக்கிறோமோ அதை பார்த்து பயப்படுறோமோ அப்போ நான் ஒரு பெரிய ஆளுன்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அதனால தான் இந்த ப்ரைடு அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப இறுக்கமாக நம்ம பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னும் தெளிவாக இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் இந்த ஆத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி சொல்லியிருப்பார். ஒரு காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே ரெண்டு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக பிரித்து எடுக்கிறாங்க. முதல் குரூப்பில் நிறைய சாதனை பண்ண நிறைய அக்காம்ப்ளிஷ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது குரூப்பில் பெருசாக எந்த சாதனையும் பண்ணாமல் புவராக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அன்றைக்கி அந்த காலேஜில் ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் நிறைய காலேஜ்லேருந்து வந்து கலந்துக்கிறாங்க. அன்றைக்கி அந்த காலேஜ் ஜெயிச்சிருக்கு. இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் என்ன கேட்குறாங்கன்னா இன்றைக்கி மேட்ச் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணுற, எந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணாத, நம்ம ஒர்த்தே இல்லையோன்னு நினைக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான பதில் சொல்கிறாங்கன்னா என்றைக்குமே நாங்கள் தான் கெத்து, நாங்கள் எப்படி விளையாடணும் பார்த்தீங்கல்ல, எங்களை அந்த காலேஜாலெலாம் தோக்கடிக்கவே முடியாது, என்றைக்குமே நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு அந்த ஃபுட்பால் மேட்ச் விளையாண்ட பிளேயரே அவங்க இல்லைனாலும் நாங்கள்னு சொல்லிக்க ஆரம்பித்தாங்க. அந்த மேட்ச்சில் அந்த காலேஜ் ஜெயித்ததை அவங்க ஜெயித்தா மாதிரி அவங்களோட ப்ரைடுக்குள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. அதை வச்சு அவங்களோட ப்ரைடை அவங்க பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண நிறைய சாதனை பண்ண அந்த ஸ்டூடெண்ட் என்ன மாதிரியான பதில் சொன்னாங்கன்னா இன்றைக்கி எங்கள் காலேஜ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க, மேட்ச்சில் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க, மேட்ச் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டீமோட வெற்றியில் அவங்க பங்கேற்றுக்கணும்னு நினைக்கல, அந்த வெற்றி மூலியமாக தன்னோட ப்ரைடை பூஸ்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி இந்த ஆத்தர் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு. அதன் மூலியமாக அவர் என்ன சொல்ல வராருன்னா எப்போ நம்ம எந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணாமல் நம்ம ஒர்த்தே இல்லையோன்னு பயந்துக்கிட்டு இருக்கோமோ அப்போ நம்மளோட காலேஜ் டீம் ஜெயிக்கிறத வச்சு இல்லை நம்மளோட இந்தியன் டீம் கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சு அதை வச்சு சிஎஸ்கே விளையாடுறத வச்சு இல்லை நமக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்தோட வெற்றியை வச்சு அதெல்லாம் பார்த்து ஏதோ நம்மளோட வெற்றி மாதிரி நம்மளோட ப்ரைடை நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம நிறைய சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த ப்ரைடுன்ற விஷயமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். நம்மளும் நல்லா கவனித்து பார்த்தா வாழ்க்கையில் நிறைய சாதனை பண்ணவங்க அடக்கமாக இருக்கிறத நம்மளால் கவனிக்க முடியும். ஆனால் பெருசாக எந்த சாதனையும் பண்ணாதவங்க தான் அவங்கள பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக தற்பெருமையை பேசிப்பாங்க, ரொம்ப பெருமைப்பட்டுக்கவும் செய்வாங்க. ஓகே, ப்ரைட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ப்ரைட்னு ஏன் வருதுன்றத கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு அவ்வளோ ப்ரைட்லாம் கிடையாது, நான் என்னை ஒரு பெரிய ஆளுன்னு நான் நினச்சிக்கிறதுலாம் கிடையாது, நான் ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரைடுன்றதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ரோம் சாம்ராஜ்யத்தை போட்டு கொளுத்துனா தான் ப்ரைடுன்னு கிடையாது, இல்லை நான் ரொம்ப பெரிய ஆள், நான் பெரிய ஆள்னு எப்போவுமே என்னை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், அடுத்தவங்கள்லாம் ரொம்ப கீழே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஒருவேளை எங்கேயாவது நான் ஒரு சாதாரண ஆள்னு எனக்கு யாராவது காட்டிட்டாங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போவேன், இல்லை ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப கொடூரமாக நடந்துப்பேன், அதுதான் ப்ரைட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நாசிசிசம். நாசிசிசம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மனநோய். அதை பற்றி நம்ம இங்கே பேசலை, நம்ம ப்ரைட் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இந்த ப்ரைட் அப்படின்ற விஷயம் ரொம்ப சட்டிலாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த ஃபுல் மெட்டல் அல்கெமிஸ்ட்டில் ப்ரைடுன்ற ஒரு வில்லன் இருக்கிறதே நமக்கு தெரியலையோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ப்ரைடுன்றது ரொம்ப சின்னதாக இருக்கிறதே நமக்கு தெரியாது. ரொம்ப ஈஸியாக செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லிவிடுவோம், செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லிவிடுவோம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஆனால் அது உண்மையாக செல்ஃப் ப்ரைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். உதாரணத்துக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி இல்லை ஃபேமிலியை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட அவன் என்ன பண்ணால் தெரியுமா, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பேசுகிறது எல்லாமே ப்ரைடு தான். அவங்க தப்பாக ஏதோ பண்ணாங்கன்னு சொல்கிறது மூலியமாக நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்படின்றத காட்டிக்கிறது தான் ப்ரைடு. ஆன்லைனில் யாராவது ஸ்டூப்பிடாக ஏதாவது பண்ணால் அதை பார்த்து ரசிக்கிறது, அதை வைரலாக்குறது ப்ரைடு. இவன் எவ்வளவு ஸ்டூப்பிடாக இருக்கான் பாரு அப்படின்றத பார்க்குறது மூலியமாக நான் அவ்வளவு ஸ்டூப்பிட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது தான் ப்ரைடு. இல்லைன்னா இந்த கேன்சல் கல்ச்சர். இந்த கேன்சல் கல்ச்சர்னால் நான் இந்த வீடியோவில் கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஏதோ பேசினேன்,
ஒருவேளை நான் பேசினது கரெக்டாக கன்வே ஆகிருந்தது, பாசிட்டிவாக கன்வே ஆகிருந்தது அப்படின்னா, மற்ற மதத்தை சேர்ந்தவங்க என் மதம் தான் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, நீ எப்படி கிறிஸ்டியானிட்டியை பற்றி பெருமையாக பேசலாம், இதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கேன்சல் கல்ச்சர். இல்லைன்னா கிறிஸ்டியானிட்டியை பற்றி நான் பேசுகிறப்ப தவறாக அது கன்வே ஆகிருந்து கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்க உன் வீடியோ இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கேன்சல் கல்ச்சர். இந்த கேன்சலிங் கல்ச்சரும் ப்ரைடு தான். ஏன்னா நான் ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கேன், அதுதான் ரொம்ப பெருசு, நீ ஒரு வேறு ஒப்பீனியனை எப்படி சொல்லலாம், சொன்னீன்னா உன்னை நான் கவனிக்க மாட்டேன், உன்னை நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ப்ரைட். ஸோ இதே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, முக்காவாசி நேரம் இந்த ப்ரைடுன்றது ரொம்ப வெளிப்படையாக இல்லாமல் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ நான் பெருமைப்பட்டுக்கிற ஆள் கிடையாது, நான் ரொம்ப ஹம்பிளான ஆள் அப்படின்னு சொல்கிறது பெருமைப்பட்டுக்கிறது தான், அதுவே ஒரு ப்ரைடு தான். ஸோ இந்த ப்ரைடு எவ்வளவு சட்டிலாக நமக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது மூலியமாக இந்த ப்ரைடு எவ்வளவு மோசமானதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் கூட நமக்கு இருந்தால் ஓகே இது இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்திரத்துக்கு பார்க்கலாம். ஆனால் இந்த ப்ரைடுன்றது இருக்கிறதே தெரியலன்றதுனால இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே ப்ரைட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குள்ளேயும் இருக்கலாம் ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த ப்ரைடில் அப்படி என்ன தப்பு இருக்குது, இது அவ்வளோ பெரிய குற்றமாக ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நார்சிசிசஸ் அப்படின்ற கிரீக் மித்தாலஜி கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு நீச்சல் குளத்தை பார்க்குறாரு. அந்த நீச்சல் குளத்தில் தன்னோட பிரதிபலிப்பை பார்க்குறாரு. இவ்வளோ அழகாக இருக்கேடா நீ அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது. நீச்சல் குளத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னையே மறந்துடுறாரு. அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு, எதுவும் சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சு போய் தூக்கம் இல்லாமல் செத்து போயிடுறார். இந்த கதையை பல விதமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த கதை நமக்கு சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் மேலேயே ரொம்ப அளவுக்கு அதிகமாக கவனத்தை செலுத்துனீங்கன்னா அது உங்களையே கொண்டுடும் அப்படின்னு தான் சொல்லுது. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கேரக்டர் தன்னை ரசிச்சுக்கிட்டு இருந்தப்ப அந்த கேரக்டரை பல பேர் ரசித்தாங்க. நிறைய பேர் அவர் மேலே காதலோடு வந்தாங்க, அன்போடு வந்தாங்க. ஆனால் அவர் அவரை ரசிக்கிறதுலேயே பிஸியாக இருந்ததுனால சுற்றி நடந்த விஷயத்தை பார்க்கவே மறந்துட்டார், அடுத்தவங்களை நேசிக்கவும் மறந்துட்டார். ஸோ எப்போ நம்ம மேலேயே ரொம்ப செல்ஃப் அப்சஸ்டாக இருக்கோமோ அப்போ அடுத்தவங்களை கவனிக்க மறக்கிறோம், அடுத்தவங்களோட எமோஷனை புரிஞ்சிக்காமல் விடுறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்களோம். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைமில் இந்த ப்ரைடுன்றது தனிப்பட்ட நபராக வரதில்லை, நீ ரொம்ப அழகாக இருக்கியே அப்படின்லாம் வரதில்லை, நான் ரொம்ப அறிவாக இருக்கனே அப்படின்லாம் வரதில்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணோன்னா அங்கே ப்ரைடு வரதில்லைன்னு நான் இந்த வீடியோவோட முதல்லயே சொல்லியிருந்தேன். மோஸ்ட்லி இந்த ப்ரைடு எப்படி வருதுன்னா, ஒரு குரூப்பாக தான் வருது. நான் ஒரு இந்தியன், இந்தியா எவ்வளோ பெரிய பழமையான நாடு தெரியுமா, இங்கே எவ்வளோ விதமான கலாச்சாரங்கள் இருக்குது தெரியுமா, அப்படிப்பட்ட நாடில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறது. நான் ஒரு தமிழன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறது, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்லாம் சொல்லிக்கிறது. தமிழில் எவ்வளவு லிட்ரேச்சர் இருக்குது தெரியுமா, எவ்வளவு பழமையான மொழி தெரியுமா, இந்த உலகத்துலேயே முதல் மொழி இது தான் அப்படின்னு சொல்லிக்கிறது. தமிழ் முதல் மொழி தான், நிறைய பழமையான லிட்ரேச்சர்ஸ் இருக்குது, ரொம்ப பெரிய ஃபிலாசபி இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது தான் முக்கியம். நம்ம அந்த தமிழுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்றப்போ நம்ம எப்படி அதை வச்சு பெருமைப்பட்டுக்கலாம், நம்ம நன்றி உணர்வை காட்டலாம். இவ்வளவு கலாச்சாரம் இருக்கிற, இவ்வளவு லிட்ரேச்சர் இருக்கிற ஒரு மொழியில் நான் பிறந்துட்டேனே அப்படின்னு நன்றி உணர்வை காட்டலாம். ஆனால் அதை நம்மளோடது மாதிரி எடுத்துக்கிட்டு பெருமைப்படுறதுன்றது முட்டாள்தனம். அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது ஜஸ்ட் ப்ரைடு மட்டும்தான். பட் இப்படி பண்ணுறதுல அப்படி என்ன தப்பு, நான் பெருமைப்பட்டுக்கிறேன் என் மொழியை பார்த்து, என் நாட்டை பார்த்து நான் பெருமைப்பட்டுக்கிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், தி பிரெயின் அப்படின்ற இந்த புத்தகத்தில் நான் படித்த ஒரு விஷயத்தை பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன். இந்த பிரெயினில் குரூப்பிங் அவுட் குரூப்பிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நம்ம மூளையில் நடக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற வேறு வேறு குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்றாங்க. கருப்பாக இருக்கிறவங்கள கூப்பிட்றாங்க, வெள்ளையாக இருக்கிறவங்கள கூப்பிட்றாங்க, இந்தியாவிலேருந்து கூப்பிட்றாங்க, சைனாலேருந்து கூப்பிட்றாங்க, ரஷ்யாவிலேருந்து கூப்பிட்றாங்க. இப்படி நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் நிறைய ஃபோட்டோஸை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் சில பேர் இருப்பாங்க, அவங்க ரொம்ப சட்டிலாக ரொம்ப வெளிப்படையாக இல்லாமல் ஒரு எமோஷனை கன்வே பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே இது இந்த எமோஷன் தான் நம்மளால் சொல்லிட முடியாது. ஆனால் கொஞ்சம் ஒத்து கவனிச்சோன்னா இவன் இப்போ அழறான், சிரிக்கிறான், யோசிக்கிறான் அப்படின்னு அந்த எமோஷனை நம்மளால் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஃபோட்டோவை அங்கே காட்டுறாங்க. எல்லாரும் அந்த ஃபோட்டோவை பார்த்து என்ன எமோஷன் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே அவங்க குரூப் ரிலேட்டட் எமோஷனை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிறாங்க, அடுத்த குரூப்போட எமோஷனை புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருப்பாக இருக்கிற ஒரு நபர் அழற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டினா, கருப்பாக இருக்கிறவர் இவர் அழுறாரு அப்படின்னு உடனே சொல்லிடுறாரு.
ஆனால் மற்ற வெள்ளையாக இருக்கிறவங்களோ இல்லை வேறு நாட்டை சேர்ந்தவங்களுக்கோ அது அலற மாதிரியே தெரியல. வெள்ளையாக இருக்கிறவன் அலறப்போ கருப்பாக இருக்கிறவனுக்கு அது ஏதோ யோசிக்கிறான் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அடுத்த குரூப் ஆஃப் பீப்புளோட எமோஷனை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஒரு குரூப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ, அதாவது குரூப்பிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை அடாப்ட் பண்ணுறீங்களோ, அப்போ அடுத்த குரூப்பெல்லாம் என் குரூப் கிடையாதுன்னு ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அவுட் குரூப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களோட எமோஷனை உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இது நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஆதி காலத்தில் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ குரூப் குரூப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு குரூப்பாக இருப்போம், ஒரு 10-15 பேர் இருப்போம். நம்ம எல்லோரும் ஒன்றா போய் வேட்டையாடி சில உணவை கொண்டு வருவோம். அந்த உணவை நம்ம 15 பேர் போய் வேட்டையாடினோம்னா 15 பேரும் ஷேர் பண்ணிக்கணும். அந்த குரூப்புக்குள்ளேயே சண்டை போட்டோம்னா அந்த குரூப் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால் வேட்டைக்கு தனியாகலாம் போயிட்டுருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க அழுதாங்கன்னா, ஐயோ இவன் அலறானே, பசியில் அலறானே, இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நமக்கு தோணணும். நம்ம குரூப்பில் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷப்பட்டான்னா, இவன் சிரிக்கிறானே, இவன் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, இவன் இன்னும் சிரிக்கணும்னு சாப்பாடை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்மளோட குரூப்புக்குள்ளே ஒரு எமோஷ்னல் பாண்டிங் நமக்கு கட்டாயம் தேவை. நம்ம குரூப்போட எமோஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கணுன்ற தேவை இருந்தது. அதனால் ஒரு குரூப்பை நம்ம செலக்ட் பண்ணுறப்போ அந்த குரூப்பில் இருக்கிற எமோஷனை நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பித்தோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு குரூப்போட எமோஷனை நம்ம புரிஞ்சிக்க கூடாதுன்ற தேவையும் இருக்குது. இப்போ சாப்பாடை கொண்டு வரோம், பக்கத்து குரூப்பில் இருக்கிற ஒரு குழந்தை அழுது, அதை பார்த்தா நான் ஐயோ பாவமாக இருக்கேன், எந்த சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போங்கன்னு கொடுத்துட்டோம்னா நம்ம சர்வைவ் ஆக முடியாது. இல்லை அடுத்த குரூப்பில் ஒருத்தவங்க சிரிக்கிறான், அதை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு நமக்கு தோணி நம்ம கொடுத்துட்டோம்னாலும் நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ நம்ம குரூப்போட எமோஷனை நம்ம புரிஞ்சுக்கணும், அடுத்த குரூப்போட எமோஷன் நமக்கு புரியக்கூடாதுன்ற தேவை இருந்துச்சு நம்மளோட ஆதிகாலத்தில். அதனால நம்மளோட மூளை இந்த ப்ராசஸை உருவாக்கிக்கிட்டு இந்த மூளை இப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போ நம்ம ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்போ நம்ம அடுத்த குரூப்பை வெளியில் அனுப்பிடுறோம். அதோட எமோஷனை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லைன்றது தான் உண்மை. பாகிஸ்தானில் யாரோ ஒரு நபர் ஒரு இடத்துல போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் ஒரு 100 பேரை சுட்டு கொண்டுட்டா, ஐயோ பாவோன்னு நம்ம நினைக்கிறத விட, என் நாட்டில் துப்பாக்கி எடுத்துகிட்டு ரோட்டில் போக முடியுமா, போலீஸ்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் அதிகமாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸை பார்த்தா நமக்கு அது தெரியும். ஸோ பாகிஸ்தானோட வழியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, நம்மளோட வழியை சைனாவால் புரிஞ்சிக்க முடியல, சைனாவோட வழியை அமெரிக்காவால் புரிஞ்சிக்க முடியல, அமெரிக்காவோட வழியை ரஷ்யாவில் புரிஞ்சிக்க முடியல, ரஷ்யாவோட வழியை உக்ரைனால் புரிஞ்சிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, என் நாடு எவ்வளவு பெருசு தெரியுமான்ற அந்த சின்ன ப்ரைடு தான். நான் என் மொழி எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படின்ற அந்த சின்ன ப்ரைடு தான். அந்த ப்ரைடுக்கு என்ன காரணம், நமக்குள்ளே ஒரு செல்ஃப் ஒர்த் இல்லைன்றது தான். எப்போ நமக்குள்ளே ஒரு செல்ஃப் ஒர்த் இல்லையோ, நான் ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்றது நமக்கு தோணலையோ, என் மொழியையும் என் நாட்டையும் பிடிச்சிக்கிட்டு நான் மேலே வரணும் அப்படின்னு பார்க்குறேன். என்னோடய கிரிக்கெட் டீமை பார்த்து பெரிய ஆள்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோவோட படம் வந்துச்சுன்னா கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு போய் பார்க்குறேன். அடுத்த ஹீரோவோட படம் கலெக்ஷன் ஆகக்கூடாதுன்னு உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த சின்ன ப்ரைடு தான் நம்ம கண்ணுக்கே தெரியாத, நமக்குள்ளே இருக்குன்னு தெரியாத இந்த சின்ன ப்ரைடை வச்சு தான் இந்த ஹியூமனிட்டின்ற விஷயத்தை ஒட்டு மொத்தமாக உடச்சி இவ்வளோ பெரிய அரசியல் நடந்துகிட்டு இருக்குன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகும். நான் சொல்கிறது கொஞ்சம் முட்டாள்தனமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா சாதாரண ப்ரைடை இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் கூட ஏன் நீ கனெக்ட் பண்ணுற அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். நான் என் நாட்டை சரி என் நாட்டை பற்றி நான் பெருமைப்பட்டுக்கல, என் மொழியை பற்றிலாம் நான் பெருமைப்பட்டுக்கல, ஆனால் நான் பண்ணுற சாதனையை பற்றி நான் பெருமைப்பட்டுக்கலாம்ல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு பெரிய வேலைக்கு வந்துட்டேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ஒரு பெரிய ஆளாயிட்டேன், இப்போ என்னை பற்றி நான் பெருமைப்பட்டுக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டால், தி சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற இந்த புத்தகத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய ஆள், இன்றைக்கி நம்மளோட எல்லாரோட மேஜையிலையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கான காரணம் பில்கேட்ஸ் தான். இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் பில்கேட்ஸ் தான். பில்கேட்ஸ் இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் கம்ப்யூட்டரில் உருவாயிருக்காது, மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு நிறுவனம் உருவாயிருக்காது, உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ் இருந்தார். ஸோ இவ்வளோ பெரிய சாதனையை பண்ண அவர் பெருமைப்பட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்கை சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவர் பெருமைப்பட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள். 1968 பில்கேட்ஸ் லேக் சைட் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் சேர்ந்தார். அந்த ஸ்கூலில் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அந்த கம்ப்யூட்டர் மூலியமாக தான் கம்ப்யூட்டர் மேலே ஒரு ஆர்வம் வந்து மைக்ரோசாஃப்ட் அளவுக்கு அவர் போனார். முதல் அடின்றது அந்த இடத்துல தான் நிகழ்ந்துச்சு. அந்த 1968 உலகம் முழுக்க எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது ஹைஸ்கூல் படிக்கிற அளவுக்கு ஏஜான எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்தா 30 கோடி பேர். 30 கோடியே 30 லட்சம் பேர் இருந்தாங்க. அதே வருஷத்தில் அமெரிக்காவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்தா 18 கோடி பேர். வாஷிங்டன் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தா 270,000 பேர். அதில் சியாட்டல் நகரத்தில் எத்தனை ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு பார்த்தா 100,000 பேர்.
அந்த 100,000 பேரில் எத்தனை பேர் லேக் சைட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தா 300 பேர். அந்த லேக் சைட் ஸ்கூலில் தான் முதல் முதல்ல கம்ப்யூட்டர் வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே இருந்த தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இவ்வளவு ப்ராபபிலிட்டியில் கரெக்டாக பில்கேட்ஸ் அந்த லேக் சைட் ஸ்கூல் பக்கத்தில் பிறந்து அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்ததுக்கு அவர் பொறுப்பாக. அவர் இதை செய்யவே இல்லை, இது தானாக நிகழ்ந்துச்சு. இந்த லக்குன்றது அவரோட வாழ்க்கையில் ப்ளே பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் பில்கேட்ஸ் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், மைக்ரோசாஃப்டை உருவாக்குனது பில்கேட்ஸும் பால் அல்லனும் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அவங்க இந்த ஐடியாவை காலேஜில் பேசிக்கிட்டு இருந்தப்ப மூணாவதாக ஒரு நபர் இருந்தார், அவரோட பேர் கெண்ட். பில்கேட்ஸ் அவரை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி கெண்ட் இருந்திருந்தான்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ரொம்ப பெரிய விஷயமாக மாறியிருக்கும். கெண்ட் என்னை விடையும் பாலை விடையும் ரொம்ப புத்திசாலி. கெண்ட் இருந்திருந்தான்னா மேபி நான் மைக்ரோசாஃப்ட்டை உருவாக்கியிருக்க மாட்டேன், அவன் தான் உருவாக்கியிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். அந்த கெண்ட் என்ன தான் ஆனா அப்படின்னு பார்த்தா, மலை ஏறி விளையாடுறப்ப கீழே விழுந்து செத்து போயிருக்கான். அமெரிக்காவில் மலை ஏறி கீழே விழுந்து சாகிறவங்களோட ப்ராபபிலிட்டி என்னென்னா, 1,000,000 பேர் மலை ஏறுனா ஒரு ஆள் தான் சாவாங்களாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் கரெக்டாக கெண்ட் இறந்ததுனால தான் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட்டை உருவாக்க முடிஞ்சுது. இல்லைன்னா கெண்ட்டு தான் இந்த பெருமையெல்லாம் சேர்ந்துருக்கும், பில்கேட்ஸ்க்கு சேர்ந்துருக்காது. ஸோ லக் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். ராபர்ட் க்ரீன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட சக்ஸஸ் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், ஆனால் உங்கள் சக்ஸஸில் இருக்கிற லக்குன்ற ஒரு ஃபேக்டரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, லக்குன்றதை புரிஞ்சிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு முட்டாள். ஏன்னா உங்களோட சக்ஸஸ்க்கு முழுமையாக நீங்கள் காரணமாக இருக்க முடியாது, லக்குன்றது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு பெரிய வேலைக்கு போயிட்டீங்கன்னே வச்சுப்போம், ஆனால் உங்களை படிக்க வைக்கிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு வசதி இருந்திருக்கணும், இல்லையா உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ஒரு பேங்க் முன்னாடி வந்திருக்கணும், இல்லையா படிக்கிற அளவுக்கு ஒரு காலேஜ் இருக்கிற ஒரு நாட்டில் நீங்கள் பிறந்திருந்திருக்கணும். இது எல்லாம் நீங்கள் செஞ்சது கிடையாது, இதெல்லாம் தானாக நிகழ்ந்தது. ஸோ இந்த லக் அப்படின்றது உங்களோட லைஃப்லையும் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கு முழுமையான கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை, எடுத்துக்கவும் கூடாது. ஸோ என்னோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கு முழுமையாக நான் தான் காரணம்னு நினைக்கிறது ப்ரைட். அந்த நேரத்தில் இதில் பல விதமான லக் ஃபேக்டரும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஹியூமிலிட்டியாக இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரைடுன்றது நம்மளை விட்டு வெளியே போகும். ஸோ உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டுக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு பெருமைப்பட்டுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லைன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரைடு அப்படின்றது, தற்பெருமைன்றது, இந்த அகங்காரம்ன்றது ஒரு மிகப்பெரிய வியாதியாக இருக்குது. நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைடை நம்ம தூக்கி போடணும். இந்த ப்ரைடை நம்ம தூக்கி போடுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு முதல்ல இந்த ப்ரைடோட காரணத்தை புரிஞ்சுக்கணும். எப்போ நம்ம மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய அகங்காரம் வரும் அப்படின்னா, நம்ம அந்தளவுக்கு ஒர்த் இல்லையோன்னு நமக்கு தோன்றப்போ தான் உண்மையாக நம்ம ஒரு பெரிய ஆள் நமக்கு வெளியே காட்டிக்கணுன்ற தேவை ஏற்படுது. உண்மையாக நிறையா சாதனை பண்ணவங்க தன்னை பெரிய ஆளாக வெளியே காட்டிக்கணும்னு அவங்க நினைக்கிறது இல்லை, ரொம்ப ஹம்பிளாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ளேயும் ப்ரைடுன்றது ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப சின்ன அளவில், நீங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவில் தான் இருக்கும். அதை ரொம்ப ஆழமாக கவனித்து நமக்குள்ளே ப்ரைடு இருக்கா அப்படின்றத தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி ஒருவேளை ப்ரைடு இருக்குது அப்படின்னா நிறைய அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட செல்ஃப் ஒர்த்தை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிங்க, இந்த ப்ரைடுன்றது வெளியே போகும். இந்த வீடியோவில் லைட்டிங் மாறி மாறி வந்திருக்கும், இந்த ஃப்ரேம் மாறி இருக்கும், பேக்ரவுண்டில் திடீர்னு நாய்ஸ் இருக்கும், திடீர்னு நாய்ஸ் இருந்திருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராமில் கர்க்க கஸ்டர் அஃபிஷியல்ன்ற பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன், கடைசியில் ஆடியோவே இல்லை அப்படின்னு. இந்த வீடியோ தான் அது. ஸோ நான் எங்கெல்லாம் ஆடியோ இல்லையோ அதெல்லாம் க்ராப் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் ஷூட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணேன். ஸோ நேத்தி ரொம்ப நாய்ஸாக இருந்தது, நேத்தி வெளிச்சமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஃப்ரேமும் என்னால் நேத்தி எப்படி இருந்ததோ அதே மாதிரி செட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால தான் வீடியோ ஒரு இடத்துல வேறு மாதிரியும் இன்னொரு இடத்துல வேறு மாதிரியும் இருந்திருக்கும். பட் வீடியோட கண்டென்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, எடிட் பண்ணால் தான் தெரியும். ஸோ எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்னோடய அக்கௌண்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அஃபிஷியல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.